வணக்கம். சௌராஷ்டிர சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் ஆறாவது சிட்கான் கண்காட்சியில் இப்போ ஜேசி கணேசன் மருத்துவமனையில் சேர்ந்த மகப்பேறு நிறுவனர் டாக்டர் மலர்கொடி கணேசன் அவர்களை பேட்டி காண்பதில் பெருமை கொள்கிறோம். ஆமாம், வழக்கமாக இப்போ ஒவ்வொரு வீட்லேயுமே திருமணமான பெண்களுக்கு வந்து அவங்க ப்ரெக்னன்சி ஆகிறதுக்காகன்னு சொல்லிட்டு சில ரிஸ்க்குகள், சில ஆரம்ப கட்ட நிலையிலேயே அதை வந்து உங்கள்கிட்ட வரும்போது அவங்களுக்கு என்ன மாதிரியான நீங்கள் அட்வைஸ் கொடுக்குறீங்கம்மா? வணக்கம். இப்போ பேஷண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து மாசம் ஆகுறாங்க அப்படின்னு தெரிஞ்சோடனே ஃபஸ்ட்டு டாக்டர்கிட்ட வந்து பதிவு பண்ணணும். பதிவு பண்ணாதான் ஃபஸ்ட்டு அந்த ஃபஸ்ட்டு விசிட்லேயே வந்து அவங்களுக்கு வந்து ஹிஸ்ட்ரி கே, அதாவது நம்ம குடும்பத்தில் எதுவும் பிரச்சனை இருக்கா, இல்லை வேறு அவங்க சொந்தக்காரங்களில் குறைபாடு உள்ள குழந்தைகள் இருக்கா, சொந்தத்தில் கல்யாணம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறதே முதல் கட்டத்தில் வந்துடும். இன்னொன்று வந்து வயது, 30 வயதுக்கு மேலேங்கிறப்பவே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஹைரிஸ்க் ப்ரெக்னென்சி கண்டிஷனில் வருது. ஸோ இதெல்லாம் போக அவங்க ரெகுலராக ஃபாலோ அப் வர்றப்ப, ஸ்கேன் பண்ணுறப்பவும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப, அதாவது முறையான வளர்ச்சி இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கண்டறியலாம். மேலும் ஸ்கேன் வந்து குழந்தையோட இரத்த ஓட்டத்தை வந்து பார்க்குறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து எளிதாக வந்து பிரச்சனைகள், ஒரு பிபி ஆகு, பிபி திடீர்னு வர்றது, குழந்தை வளர்ச்சி கம்மியாகிறது, தண்ணி சத்து குறையிறது, அது போக வந்து சக்கரை வியாதி இருக்கிறது, இதெல்லாம் வந்து எளிதில் வந்து ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறியறதுக்கு இப்போ வசதிகள் இருக்குது. பட் இதெல்லாம் வந்து விட பேஷண்ட் வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ அப் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து எதுனாலும் எந்த குறைபாடுனாலும் ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறியலாம். ஆமாம், இப்போ பொதுவாக நான் இந்த ஆஸ்பத்திரிக்கு போனேன், இந்த டாக்டரை பார்த்தேன், இத்தனை நாள் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன், எனக்கு எந்த பலனும் ஏற்படலை அப்படின்ற விஷயம் வந்து ஒவ்வொரு வீடுகள்லையுமே பார்த்தோன்னா 2-3 அட்டம்ப்ட்ஸ் எடுத்த மாதிரி தான் இருக்குது அவங்களுக்கு பொறுத்த மட்டுக்கும். இந்த மாதிரியான அதே இது வந்து ஒரு சில டாக்டர்கள்ட்ட போகிறப்போ வந்து முதல் நிலையிலேயே, அதாவது 3வது மாதத்துலேயே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்குது. இதில் வந்து பல தரப்பட்ட விஷயங்களில் வந்து இந்த மாந்திரிகமாகட்டும், ஒரு நாட்டு வைத்தியமாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லையும் இவங்க போய் ஈடுபடுறாங்க. இது எந்த மாதிரியான ஒரு வழிமுறையை அது வந்து உண்டு பண்ணுது, அதாவது சில புரிதல்கள் அவங்களுக்கு இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். அப்போ வந்து அவங்கள மாதிரி அந்த பேஷண்ட்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியாக அட்வைஸ் கொடுக்க விரும்புகிறீங்க? இது வந்து சார் வந்து பேஸ் பண்ணுறது கேட்ட கேள்வி வந்து குழந்தை இன்மை, குழந்தை இல்லாதவங்களுக்கு அப்படிங்கிறப்ப, அதாவது யூஸ்வலாக வந்து குழந்தை இல்லாதவங்க அப்படிங்கிறது ஒரு வருஷ காலத்தில் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல வந்து சேர்ந்து இருந்து குழந்தை தரிக்கலைன்னா உடனே வந்து முறைப்படி டாக்டரை அணுக வேண்டியது முக்கியம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் பார்க்குற பேஷண்ட்ஸில் இந்த குடும்பத்தோடு வர்றதை வந்து தவிர்க்கணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான் ஃபஸ்ட்டு வரணும் பேஷண்ட், அதாவது அப்போ தான் அவங்களுக்கு வந்து கருத்தரித்தலோட இது விளக்கம் என்ன, அதாவது குறைபாடு வந்து எங்கேருந்து வருது, அதாவது லேடிஸ்ட்டை இருந்தா இல்லை ஜென்ஸ்ட்டை இருக்கா அப்படிங்கிறத அவங்களுக்கு விளக்கம் பண்ணி முக்கியமான டெஸ்ட்டுகள் அப்போ வந்து எடுக்க வேண்டி வரும். ஸோ ஒரு வருஷம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டைம் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து எந்த நாட்களில் வந்து சேர்ந்துருந்தால் குழந்தைக்கு தரிக்கும் அப்படிங்கிற அறிவியல் இதாக, அறிவியல் ரீதியாக அவங்களுக்கு வந்து நம்ம அட்வைஸ் பண்ணணும். அந்த மாதிரி முயற்சி பண்ணி பாருங்கள். அதுலேயும் வந்து குழந்தை வந்து நிற்கலை அப்படின்னா ஒரு வருஷ காலத்துக்கு அப்புறம் முறைப்படி முறையான ஆய்வுகளும் இது டெஸ்ட்டும் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து கருத்தரிக்க உதவி பண்ணலாம். மிக்க நன்றிம்மா, மிக்க நன்றிம்மா. அதே மாதிரியாக ஒரு இதே திரும்பவும் கேட்குறேன்னு சொல்லி தவறாக நினைக்க வேண்டாம். இப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து அந்த உடல் வாகு, அந்த வயசு, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அந்த ஏஜ் ஃபேக்டர்ன்றது வந்து சிலவங்க இப்போ ஐடி பீப்புள்ஸு நிறைய ஆயிட்டாங்க, அவங்கள பொறுத்த மட்டுக்கும் இந்த ஒரு 2 வருஷத்துக்கு நம்மளுக்கு குழந்தைய வேண்டாமே அப்படின்னு தள்ளி போடுறது, அந்த மாதிரியான ஒரு நடைமுறை வந்து இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும்? ஆக்சுவலாக அந்த மாதிரி வந்து தள்ளி போடுறது அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான ஒரு இது தான்.
இல்லாட்டி வந்து அவங்க முறைப்படி ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும், தனக்கு வந்து கரெக்டாக பீரியட்ஸ் எல்லாம் வருதா, கருமுட்டை வந்து கரெக்டாக தரமாக வெளியாகுதா, ப்ளஸ் அவங்க வீட்டுக்காரருக்கு எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கிறவோ. அதுவுமே வந்து ஒரு 30 வயது காலகட்டத்துக்குள்ளே வந்து தள்ளி போடுறது தான், நான் அதுக்கு மேலே தள்ளி போடுறது நல்லது கிடையாது. ஏன்னா எல்லா விதத்துலேயும் வந்து ரிஸ்க் வந்து கூடும். மேலும் வந்து என்னென்னா, தரமான கருமுட்டைகள் ப்ளஸ் குறைபாடான குழந்தைகள் பிறக்கிறதுக்கெல்லாம் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. மேலும் இன்றைய காலகட்டத்தில் இப்போ வந்து பிசிஓடி, அதாவது பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ்னு ஒரு கண்டிஷன், கல்யாணம் ஆகாதவங்களுக்கும் ஏன்னா நம்மளோட நடைமுறை வாழ்க்கை மாறுதல், அதாவது சாப்பாடு இந்த ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்றது, வேலை பார்க்காம இருக்கிறது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியே இல்லாமல் இருக்கிறப்ப ரொம்ப குண்டாயிடுறாங்க இப்போ இந்த காலத்து பிள்ளைங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது வந்து மொதல் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க சீரியஸாக எடுத்துக்காட்டியும், கல்யாணம் ஆன பிறகு குழந்தை தரப்பில் அது ஒரு முக்கிய பிரச்சனையாகவே வெளிப்பாடாகுது. ஸோ அப்போ இதை வந்து ஒரு அவேர்னஸ் வந்து எல்லா ஸ்கூல் லெவல்லையே ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். அதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஃபார் இது கேர்ள்ஸ் இஸ் எ மஸ்ட். ரொம்ப அதாவது குண்டாகிறதுக்கும் அன் கரெக்டாக ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கிற மாதிரி தான் என்கரேஜ் பண்ணணும். அதே மாதிரி ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது இந்த ஜங்க் ஃபுட்டை டோட்டலாக அவாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு அவேர்னஸ் ஃபஸ்ட்லேருந்தே இப்போ க்ரியேட் பண்ணணும். ஏன்னா இப்போ பாதி குழந்தை இன்மை அப்படின்னு வர்றப்ப 90% எல்லாருக்கும் வந்து இந்த மாதிரி இந்த பிசிஓடி பிரச்சனைகள் தான் பெரிதளவில் பாதிப்பாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஆக்சுவலாக வருமுன் காப்போம்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணால் வந்து மேரேஜுக்கு அப்புறம் ஈஸியாக வந்து கன்சீவ் ஆகிறது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது நம்ம சரி பண்ணிடலாம். அது ஆக்சுவலாக உண்மைதாம்மா. நீங்கள் சொல்கிறது வந்து காலத்தே பயிர் செய் அப்படின்றத வந்து மிக தீர்மானமாக ஒரு நல்ல விஷயமாக நீங்கள் சொன்னீங்கம்மா. அதே மாதிரி வந்து இப்போ கர்ப்ப காலத்தில் ஒருத்தங்க வந்து அந்ததுடைய டாக்டரோட அட்வைஸஸ், ஏன்னா இப்போ வந்து நிறைய ஒரு ஆப்ரேஷன் பண்ணி தான் வந்து குழந்தையை எடுக்கணும், ஒரு இயற்கை வைத்தியம் இயற்கையான முறையில் வந்து பழைய மாதிரி வந்து அவங்களால வந்து நார்மல் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு பயம் ஒன்று வந்துருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கர்ப்ப காலங்களில் பெண்கள் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. இப்போ அதாவது இப்போ இருக்கிற இதில் வந்து எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரொம்ப இந்த சினிமாவில் இது மாதிரி எல்லாம் காமிச்சு கர்ப்ப காலம்னாலே வேலையே பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்காங்க. அதாவது ரிஸ்கே எடுக்கிறது இல்லைன்ட்டு சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கிறது அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. பட் இது வந்து முன்னாடி காலத்தில் அப்படி கிடையாது, அதை ஒரு கன்சிடர் கூட பண்ண மாட்டாங்க அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத. அவங்க பாட்டுக்கு வேலை பார்ப்பாங்க, வலி வந்தால் போய் டெலிவரி ஆகிட்டு இருந்தாங்க. இப்போ இன்றைக்கி வந்து 1, 2 அப்படின்னு குழந்தைங்க பற்றி இருக்கப்போ அவங்க தாய்மார்களும் ஓவராக வந்து அவங்க ஓவர் ப்ரொட்டக்டிவ்னஸ், அதுதான் காரணம். ஓவர் ப்ரொட்டக்டிவ்னஸ் எந்த வேலையும் பார்க்கறது இல்லை, உட்காந்த இடத்துலையே ஜூஸு, ஓவர் ஈட்டிங். ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்களால அந்த வலியை தாங்கும் சக்தி அப்படிங்கிறதே கிடையாது, ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியே கிடையாது. அதாவது நம்ம பரிசோதனை பண்ணுறப்பவே அவங்க வீட்டில் வந்து அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு அந்த ஏறி படுத்து நம்ம பரிசோதனை பண்ணிட்டு கீழே இறங்குறப்பவே பேஷண்ட்ஸ் வந்து வீட்டில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரியும். அதே மாதிரி ஆட்டிடியூடு, பேஷண்ட்க்கு வந்து நமக்கு நல்ல நார்மல் டெலிவரி ஆகணும், அதாவது டெலிவரி பற்றிய நாலெட்ஜும் அவங்களுக்கு வந்து தெரியணும். அதாவது டெலிவரின்னா என்ன, எவ்வளோ மணி நேரம் வலிக்கும், எந்த மாதிரியான வலி இருக்கும், நம்மளால் நம்ம தாங்கணும் அதை அப்படிங்கிற வந்து அறிவு வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்லேருந்தே க்ரியேட் பண்ணணும் நம்ம. அதாவது ஈஸியாக நிறைய பேர் சொல்லுவாங்க, மேடம் இப்போ குழந்தை இது ப்ரெக்னென்ட் ஆனவுடனே மேடம் எனக்கு நார்மல் டெலிவரி ஆகுமான்னு, அது அப்படி கிடையாது. 37 வார அளவில் தான் குழந்தையோட வெயிட்டு ப்ளஸ் இது எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து டெலிவரி ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு அனுமானம் பண்ணலாம். அதையும் மீறி பிரசவ வலி வர்றப்ப தான் நம்ம வந்து முன்னேற்றத்தை வச்சு தான் உறுதியாக வந்து கூற முடியும். இன்னொன்று வந்து இருக்குது, இப்போ நிறைய சிசேரியன் வந்து பண்ணிடுறாங்க. ஏன் அப்படின்னா, நிறைய டாக்டர்ஸ் வந்து இந்த லிட்டிகேஷன் ப்ராப்ளம், பேஷண்ட் ஆகும்னா டாக்டரை குறை சொல்கிறதுனால என் குழந்தைக்கு இப்படி ஆயிடுச்சு, அவங்க என் இது மனைவிக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு பயம் காரணமாகவே வந்து நிறைய பேர் பாதுகாப்புக்காக வந்து சிசேரியன் நிறைய பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப இப்போ எங்கள் ஆஸ்பத்திரியிலலாம் பேஷண்ட் நல்லா கோஆப்ரேட்டிவாக ஃபஸ்ட்லேருந்து ரெகுலராக வந்தாங்க அப்படின்னா ஈவன் சிசேரியனுக்கு அப்புறமும் நாங்கள் நார்மல் டெலிவரி பண்ணி தான் விடுறோம்.
பண்ணுறோம் பேஷண்ட்டோட இதை பொறுத்து, ப்ளஸ் அவங்க கண்டிஷன் கோஆப்ரேஷன் எல்லாம் பொறுத்து பண்ணத்தான் வந்து செய்கிறோம். ஸோ இதில் என்னென்னா டாக்டர்ஸ் மேலே வந்து அவங்க வைக்கிற நம்பிக்கையை பொறுத்து தான், ப்ளஸ் ரெகுலர் செக்கப்பு இதெல்லாம் வச்சு தான் நமக்கு வந்து நார்மல் டெலிவரிக்குரிய சான்சஸ் இன்க்ரீஸ் ஆகும். அது பலசரக்கடை மாதிரி அவங்க ஒவ்வொரு டாக்டர்ட்டையும் இவங்க ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்களா அப்போ நம்ம அடுத்த டாக்டர்கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்போம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து மாறிக்கணும். நிறைய பேர் அந்த மாதிரி தான் இப்போ வந்து ஒவ்வொரு கடையாக போய் கேட்குற மாதிரி டாக்டர் டாக்டராக போய் வந்து இவங்க சிசேரியன் சொல்லிட்டாங்க இப்போ அங்கே நார்மல் டெலிவரி ஆகுமா அப்படிங்கிறப்ப டாக்டர்ஸும் அதுக்கேற்ற மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையாகி போயிடுது. அதனால தான் நம்பர் ஆஃப் சிசேரியன் செக்ஷன்ஸ் ஆன் த ரைஸ். அதாவது ஒரு டாக்டர் சேஃபாக இருக்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ண வேண்டியதாக போயிடுது ஆக்சுவலாக. மிக்க நன்றிம்மா, மிக்க நன்றி. உங்களுடைய இந்த அறிவுரைகள் பூராவுமே வந்து நிச்சயமாக அனைத்து வயது பெண்களுக்குமே வந்து உரிய மாதிரியான ஒரு நல்ல ஒரு அறிவுரைகளை நீங்கள் சொன்னீங்க. டாக்டர் மலர்கொடி கணேசன் அவர்களுக்கு நம்மளுடைய சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் நடத்தும் 6வது சிற்கான் நிகழ்ச்சியின் மூலமாக அவங்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிம்மா, வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்ததற்கு மிக்க நன்றி, வணக்கம்.